அக்டோபர் மாதம் சனிக்கிழமை பத்தாம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி இருபத்தி நான்காம் நாள் நவமி இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சந்திரன் சிம்மத்தில் சுக்கரன் கன்னியில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி நான்காவது சனிக்கிழமை பெருமாள் தலிகை போடுபவர்கள் நான்காவது சனிக்கிழமையில் மிகவும் விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அன்னப்பாவாடை சேவைன்னு பேர் அன்னத்தால் அலங்காரம் பண்ணி பூஜை செய்து பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க அதுதான் அன்னப்பாவாடை சேவை ஒரு சில பெருமாள் கோவிலில் மட்டும் ரொம்ப ஆச்சாரமான கோவிலில் மட்டும் அதை செய்வாங்க அதை காண்பது மிகப்பெரிய விசேஷம் இன்றைய கிரக நிலைகளின் நிலவரத்தை பார்த்த பின்பு ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே அலைச்சல்களின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் வாரிசுகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் சொத்து பிரிவினையின் போது பங்காளிகளிடம் அமைதியை கடைபிடிக்கவும் பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டும் உயர் அதிகாரிகளிடம் பொறுமையாக நடந்து கொள்ளவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஒன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும் ரிஷபராசி என்பர்களே நண்பர்களின் ஆதரவுகள் மூலம் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் ஏற்படும் புதிய நபர்களின் ஆதரவால் தன வரவுகள் உண்டாகும் கால்நடைகளால் எண்ணிய லாபம் கிடைக்கும் பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் நான்கு கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் மிதுன ராசி அன்பர்களே இளைய உடன்பிறப்புகளிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் சபைகளில் ஆதரவு கிடைக்கும் மனதில் இருந்து வந்த துன்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் வெளிநாட்டு பயணங்களின் மூலம் மேன்மையான சூழல் உண்டாகும் நீண்ட நாள் நண்பர்களை கண்டு மனமகிழ்வீர்கள் ராசி அன்பர்கள் யாராவது திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ஸ்ரீரங்க ரங்கநாதர் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு செல்வார் திசை தெற்கு என் ஐந்து மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் கடகராசி அன்பர்களே புண்ணிய காரியங்களில் கலந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள் பூஜை புனஸ்காரங்களில் மனம் ஈடுபடும் தொழிலில் உள்ள நுணுக்கத்தை கற்றுக்கொள்வீர்கள் பணியில் செல்வாக்கு உயரும் கலை தொழிலில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் திசை வடக்கு என் ஐந்து புனர் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உயரும் சிம்மராசி என்பர்களே மூத்த உடன்பிறப்புகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் ஆலய பயணங்களை மேற்கொள்வீர்கள் வாடிக்கையாளர்களின் வரவால் லாபம் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை முடிக்க முயல்வீர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஒன்று மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் கன்னிராசி அன்பர்களே நண்பர்களுடன் கேளிக்கையில் ஈடுபடுவீர்கள் போக்குவரத்து தொடர்பான தொழில்களில் உள்ளவர்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகும் தாய் வழி உறவுகளுடன் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கவும் எண்ணிய செயல்களில் காலதாமதம் உண்டாகும் அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் ஏழு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகின்ற சூழல் வந்துவிட்டது துலாம் ராசி அன்பர்களே வேலை சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் மேன்மையான சூழல் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் எட்டு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விருச்சிகராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் நண்பர்களின் மூலம் சுபவிரயங்கள் ஏற்படும் அறிமுகம் இல்லாத புதிய நபர்களிடம் கவனத்துடன் பேசவும் முடிவுகளில் நிதானம் வேண்டும் ரிச்சகராசி அன்பர்கள் அமைதியாக இருத்தல் சால சிறப்பு திசை வடக்கு எண் இரண்டு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகளை முடிக்க முயல்வீர்கள் தொழில் தொடர்பான முக்கிய பிரதிநிதிகளின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத தன லாபம் ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் திடீர்னு யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்தால் இன்னைக்கு வந்துடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஒன்பது மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளின் மூலம் நற்பெயர்கள் கிடைக்கும் ஆன்மீக வழிபாட்டில் மனம் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் பிரபலமானவர்களின் அறிமுகம் உண்டாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் அலைச்சல்கள் உண்டாகும் புத்திரர்களால் லாபகரமான செய்திகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் மூன்று உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள் கும்பராசி அன்பர்களே தொழிலில் மேற்கண்ட புதிய முயற்சிகளால் எண்ணிய வெற்றி உண்டாகும் வாரிசுகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் எடுத்த பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பெரியோர்களிடம் கனிவாக நடந்து கொள்ளவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஆறு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு வேண்டும் அதாவது கும்பராசி என்பர்கள் ஸ்ரீமன் எம்பெருமான் நாராயணனை தரிசனம் செய்வதும் தளிகை போட்டு நான்காவது சனிக்கிழமை எம்பெருமான் நாராயணனுக்கு அன்னப்பாவாடை சேவை நடைபெறுகிற தினத்தில் பெருமாளை வழிபாடு செய்வதும் பிரீத்தி செய்து கொள்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் மீனராசி அன்பர்களே உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் அங்கீகாரம் கிடைக்கும் வாகனம் தொடர்பான பயணங்கள் ஈடேறும் செயல்கள் ஈடேறுவதில் இருந்து வந்த காலதாமதம் நீங்கி சுபிட்சம் ஏற்படும் தந்தையின் உறவுகளிடம் அனுசரணையாக பழக வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் இன்றைக்கு நடந்தேறும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு என் நான்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் ஈடேறும் வணக்கம்